நான் விவேகானந்தன். சோ இன்னைக்கு சண்டே ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்ப்போம், கூட கொஞ்சம் டெக்னாலஜி ஆங்கிள் கலந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இது. ஸோ அனில் கும்ப்ளே பவுலர், லெக் ஸ்பின்னர், ஸோ இவர் வந்து இப்போ வந்து அவருடைய கம்பெனி மூலமாக ஒரு புதுசா ஒரு சிப் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இந்த சிப் வந்து அது வந்து ஒரு ஸ்டிக்கர் வடிவில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டிக்கரை என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேட்டிங் பண்ற பேட்ஸ்மனுடைய பேட்ல இந்த ஸ்டிக்கரை வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒட்டி வச்சிடலாம். அது வந்து ஒரு மைன்யூட்டான ஒரு சிப்போட வருது. ஸோ இந்த சிப் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, பேட்ஸ்மன் வந்து பேட்டிங் பிடிக்கும் போது அந்த கண்டிப்பாக அந்த பேட்டிங் கண்டிஷன்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுது. உதாரணத்துக்கு பால் வந்து பேட்டில் எந்த ஸ்பீடில் படுது, அதுக்கு பேட்ஸ்மன் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, பேட்டை எப்படி ட்விஸ்ட் பண்ணியிருக்காரு, இன்ஃபேக்ட் எந்த இம்பேக்டில் பாலை திருப்பி அடிக்கிறாரு, இது எல்லாமே வந்து இந்த பர்டிகுலரான சிப் வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணும். ஸோ ட்ராக் பண்ணதுக்கு அப்புறம் அது அடுத்தது என்ன பண்ண போகுது அப்படின்னா, அதை வந்து லைவாக ப்ராட்காஸ்டிங் ரூம், கமெண்ட்ரி செக்ஷனில் இருக்க அந்த ரூமுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணிவிடும். ஸோ அதை பண்ணதுக்கு அப்புறம் அங்கே என்ன நடக்கும்னா, ஸோ கமெண்டேட்டர்ஸ் ஆகட்டும், கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டாவை அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அனலைஸ் பண்ணிட்டு கமெண்ட்ரியில் நம்ம கிட்ட லைவ் ரிலேல சொல்லலாம், ஸோ போன பேட், ஸோ போன பால் வந்து பேட்ஸ்மேன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாரு, நல்லா ஹேண்டில் பண்ணாரா, ப்ராப்பரான ஸ்ட்ரோக்காக இருந்துச்சா, இல்லை ஜஸ்ட் லைக் தட் அடிச்சிட்டாரா என்னங்கிறத ஆல்ரெடி சொல்லிட்டு வராங்க. ஆனால் நம்ம வந்து அதுக்கு ஒரு பேக்கப் இருக்காது. ஸோ இப்போ வந்து அதை ரொம்ப ரியல் டைமில் ஒரு பர்டிகுலராக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இன்ஃபர்மேஷனாக அவங்களால கொடுக்க முடியும். அது மட்டும் கிடையாது, அந்த ஃபுல் டேட்டாவும் நமக்கும் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிறத நம்மளும் அனலைஸ் பண்ணலாம். ஸோ பேட்ஸ்மேன் எந்த அளவுக்கு நல்லா ஆடிட்டு வர்றாரு அப்படிங்கிறத ஆஸ் அ வியூவர், ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் லவர், நமக்கும் அது வந்து நல்லா வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதோட இதோடைய பயன் நின்றுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. அந்த மேட்ச் முடிந்ததுக்கப்புறம் அந்த கம்ப்ளீட் டேட்டா வந்து வில் பி ப்ரெசன்டட் டு த பேட்ஸ்மென். ஸோ பேட்ஸ்மென் வந்து அவருடைய டேட்டா வச்சு இன்னைக்கு நம்ம வந்து எந்த இடத்துல நல்லா விளையாண்டுருக்கோம், எந்த இடத்துல சரியான ஷாட் அடிக்காமட்டிருக்கோம், எந்த இடத்துல பால் வந்து அந்த சென்டர் ஆஃப் த பேட்டில் நம்ம படாமல் மேலே கீழே எஜ்ஜெல்லாம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பேட்ஸ்மெனுக்கும் தெரிஞ்சுக்குவார். ஸோ அந்த பர்டிகுலரான டேட்டா பேட்ஸ்மென்க்கு பயங்கரமாக உதவியாக இருக்கும். கோச்சும் அவரும் உட்கார்ந்து அந்த ஃபுல் டேட்டாவை அவங்க அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் பர்டிகுலரான விஷயம். முக்கியமாக வந்து இன்னொரு விஷயம், அது வந்து ஒரு ரொம்ப மைன்யூட்டான ஒரு சின்ன சிப்பு தான். ஸோ அது கண்டிப்பாக பேட்டோடைய வெயிட் எல்லாம் அதனால கூடவே கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ ஏன்னா நிறைய பேட்ஸ்மேன் வந்து பேட்டோடைய வெயிட்டில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. ஸோ அதற்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பர்டிகுலரான ஒரு சிப் மூலமாக. ஸோ இதனுடைய வேலைகள்லாம் என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஆல்ரெடி டெக்னாலஜி பயங்கரமாக கிரிக்கெட்டில் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நமக்கே தெரியும் அந்த எல்பிடபிள்யூ ஆகட்டும் எல்லாமே வந்து பயங்கரமாக டெக்னாலஜி மூலமாக அனலைஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது வந்து அதை அடுத்த லெவலுக்கு எடுத்து கொண்டு போகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இது யாரெல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா, அனில் கும்ப்ளேயுடைய ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்பெக்டாகாம் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கம்பெனி, ஸ்டார் இந்தியா சேனல் கூட அசோசியேட் பண்ணுறாங்க. அது கூட மிக முக்கியமான ஒரு நிறுவனமும் கைகோர்க்கிறார்கள், அவர்கள் மைக்ரோசாஃப்ட். ஸோ மைக்ரோசாஃப்டோடைய அஸ்யூர் பிளாட்ஃபார்ம் தான் இதை வந்து ரியல் டைமாக ட்ராக் பண்ண போது, பெரிய அளவில் சப்போர்ட் கொடுக்க போது. ஸோ இதற்கான ஆரம்பம் எப்போ நடந்தது அப்படின்னா, இந்தியாவிலேருந்து மைக்ரோசாஃப்டோடைய தலைமை செயல் அதிகாரியாக இருக்கிற சத்யா நடேலா இந்தியாவுக்கு வரும்போது அனில் கும்ப்ளேவும் அவரும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பர்டிகுலரான ஒரு விஷயத்துக்கு ஒரு விதை போட்டு இப்போ வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஆல்ரெடி இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் டிஎன்பிஎல்ல தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க, ட்ரையல் வெர்ஷன் பார்த்துருக்காங்க, ஓரளவுக்கு சக்ஸஸ் கூட நடந்திருக்கு. ஸோ தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் வந்து திண்டுக்கல்லில் நடக்கிறது நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. ஸோ அங்கே வந்து ஆல்ரெடி ட்ரையல் ரவுண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கு, ஓரளவுக்கு ப்ராப்பர் ரிசல்ட்ஸ் வர்றதுனால இதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ஃபேக்ட் இந்த பர்டிகுலரான விஷயம் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டெக்னாலஜி எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப விஷயம். ஸ்போர்ட்ஸையும் வந்து இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு எல்லாமே இதெல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக முன்னாடி மேட்ச் எப்படி விளையாண்டாங்க அனலைஸ் பண்ணி எல்லாமே வீடியோ ஃபார்மேட்டில்
அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து மேலும் ஒரு துல்லியத்தை கொடுக்கும். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லெவலா இருக்கலாம், இல்லை டெக்னாலஜி லெவலா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த பர்டிகுலரான நியூஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலரான நியூஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.